நம்ம எல்லார் வீட்லயுமே ஜெனரலா கையம்ப ஏதாச்சும் ஒரு பொடி அரைச்சு வச்சுப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா இட்லி மிளகா பொடி, தேங்காய் பொடி அரைச்சு வச்சுப்போம். ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நம்ம கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி அது மாதிரி அரைச்சி வச்சுப்போம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆட் ஹோம் ஃபோரம், நான் சாரதா. இந்த ஹெல்த்தியான பொடி பண்ணுறதுக்கு ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பொடி அரைக்கிறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே முதல்ல நல்லா வறுத்துக்கணும், அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இங்கே நான் அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கை விடாமல் வறுத்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா செவந்து வர வரைய நம்ம வறுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து நம்ம அரை கப் கொள்ளு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். முதல்ல கொள்ளு வந்து இப்படி நல்லா மெல்லிசா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது நம்ம நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது வந்து உப்பிடும், அட் த சேம் டைம் நல்லா செவந்தும் வந்துடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா உப்பி இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்து அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா செவந்த உடனே இதையும் நம்ம ஆறுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், நம்ம கடுகு வெடிக்கிற மாதிரி. அது வரைய அது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு, இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் 8 வரமிளகா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா செவக்கிற வரைய வறுத்துக்கலாம். வரமிளகா நல்லா வறுப்பட்டாச்சு, இதை நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் சூடு இருக்கும் இல்லையா, அதில் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டி பிரட்டி எடுத்துக்கலாம். அந்த சூடு போதும். முதல்ல அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே அரை டீஸ்பூன் பொடித்த பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 10 செகண்ட்க்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துடலாம். நம்ம கொள்ளு பொடிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் இட்லி தோசை அப்புறம் சாதத்துக்கு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் கொள்ளு சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னால் தெரியும். கொள்ளு ரொம்பவே சத்தானது, ஆனால் நம்ம அதை ரொம்ப குறைவாக தான் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு நல்ல மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இட்லி மிளகா பொடி மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.